மறந்து போய். சரி ஓகே உடனே ஓகே. இன்னைக்கு ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பார்க்க போறோம். ஓகேவா, HTML அந்த ஃபைல்ல CSS எப்படி இன்க்ளூட் பண்றது அப்படின்னு பார்த்தோம், இன்லைன் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஜாவாஸ்கிரிப்டுக்கு என்ன அப்படின்னா ஸ்டைலுக்கு எப்படி, ஓகேவா, ஸ்டைல் ஃபைல் எழுதுறதுக்கு எப்படி ஹெட் டேக்ல ஸ்டைல்னு எழுதணுமோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணணும். அததான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்கிரிப்ட் டேக் போட்டு இங்கே பண்ணிக்கலாம். ஓகேவா, இதை நீங்கள் இந்த மாதிரி இன்டர்னலாகவும் இந்த ஃபைலையும் எழுதலாம், எக்ஸ்டர்னல் ஃபைல்லையும் எழுதிட்டு வந்தோம் கூப்பிடலாம். ஓகேவா, ஸோ நம்ம பொதுவாக இந்த சிஎஸ்எஸ்ஸை எந்தெந்த வழியிலனா நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா, இன்லைனு கிளாஸ் நேம் வச்சு எழுதுவோம், ஓகேவா, ஐடி வச்சு எழுதுவோம், இந்த டேக்கை வச்சு எழுதுவோம், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பண்ணுவோம். ஓகேவா, அதே மாதிரி இந்த ஜாவாஸ்கிரிப்டை எப்படின்னா கூப்பிடுவீங்க, இதுக்கு எதாவது ஐடி வச்சு கூப்பிடுவீங்களான்னா எஸ் ஐடி வச்சு கூப்பிடலாம். ஓகேங்களா, அதெல்லாம் லிசனர் அப்படின்ற மாதிரி ஒன்று வரும், அதெல்லாம் பெரிய கான்செப்ட், அது நமக்கு தேவையில்லை. இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தட்டனா அது கத்தணும். ஓகேவா, கிளிக் பண்ணால் கையமையை கையமையன்னு தெரிஞ்சிடணும். எக்ஸாம்பிள் இப்படி கிளிக் பண்ணுறோம் இங்கே இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணணும். ஓகேவா, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஈவெண்ட்ஸ். அது என்னென்ன ஈவெண்ட் அப்படின்னா, ஈவெண்ட்ஸ் என்ன ஈவெண்ட் அப்படின்னா ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டனை நான் கிளிக் பண்றேன். ஓகேங்களா, ஆன் கிளிக், ஆன் கிளிக்கு ஈவெண்ட். ஓகேவா, இதனுடைய நேம் இப்படி தான் இருக்கும், ஆன் கிளிக் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஓ கேப்ஸு இந்த கேப்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது, ஆன் கிளிக் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். இது முடிஞ்சு ஆன் கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆன் சேஞ்ச், ஆன் சேஞ்ச் இது என்ன சேஞ்ச் அப்படின்னா, இது வந்து லைக் ஒரு செலக்ட் பாக்ஸ் இருக்கு. ஈவெண்ட்ஸ் பத்தி இப்ப பாத்துக்கோ. Select country. Okay, இந்த மாதிரி. So, நீங்க என்ன வேல்யூ செலக்ட் பண்றீங்க அப்படின்றத நம்ம சொல்லணும். என்ன வேல்யூ செலக்ட் பண்றீங்க? இப்ப செலக்ட் கண்ட்ரியும் ஒண்ணு இருக்கு, இது எப்படின்னா எக்ஸாம்பிள் இந்தியா இருக்கு, பாகிஸ்தான் இருக்கு, இந்த விஷயம் இருக்கு. ஓகேவா, செலக்ட் கண்ட்ரியும் ஒரு ஆப்ஷனா இருக்கு. அப்படின்னா இதை செலக்ட் பண்ணா செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம்ல, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவா இங்க எங்க எழுதுவாங்கன்னு சொல்லிடுறேன். ஆன் கிளிக் அப்படின்றது பட்டன் மேல எழுதுவாங்க. ஓகேவா, செலக்ட் அப்படின்றது ஒரு ஒரு ஆப்ஷன்லயும் போய் எழுத மாட்டாங்க, இதுதான் பேரண்ட். இந்த பேரண்ட்டுக்கு தெரியும் எந்த வேல்யூ முதல்ல வரணும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே என்ன பண்ணுவோம், யார் மூத்த புள்ள அப்படின்றத அப்பா அம்மா கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க, கரெக்டு தானே, இல்லை இவன் அப்படின்னு என்ன சொல்ல போகிறது கிடையாது. ஓகே, ஸோ நம்ம அவங்களுக்கு தெரியும், பேரண்ட்டுக்கு தெரியும் எந்த வேல்யூ வந்து, சாரி, யார் வந்து ஃபஸ்ட்டு பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஆன் சேஞ்ச். ஆன் சேஞ்ச், ஆன் சேஞ்ச்னா டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ இருக்க போகும். ஓகேவா, இது சேஞ்ச் ஆனா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் நேம் கெட்டு கண்ட்ரி வேல்யூ அப்படின்னு வச்சுக்கோங்க. கெட்டு கண்ட்ரி வேல்யூ எழுதிட்டு இந்த மாதிரி பிரேசஸ் போட்டு வச்சுக்கணும். ஓகேவா, இதை எழுதிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி எழுதணும். ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனோட நேமு,
இந்த ஃபங்க்ஷன் நேம் காலாக போகுது. இப்படி போட்டு கன்சோல் லாக் போனோம். ஓகே, அலர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, இது என்னன்றதான் அலர்ட் அப்படின்னா வேல்யூ செலக்ட் ஆனா இங்க ஒர்க். ஓகேவா, நீங்க இப்ப திரும்ப இன்னொரு வேல்யூ செலக்ட் பண்ண முடியுமானா? பண்ண முடியாது. எப்ப பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்தது நீங்க போய் இதை பண்ணணும். ஸோ இது வந்து டெவலப்பருக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கும். ஒன்று ஒன்று போயிட்டு கரெக்டாக வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும், அகைன் அகைன் நம்ம போயிட்டு நம்ம அதை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அகைன் அண்ட் அகைன் நம்ம போய் இதை செலக்ட் பண்ணால் ஏதாவது ஒரு வேல்யூ வந்துக்கிட்டு இந்த மாதிரி அலர்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப ஹெட்டேக்காக இருந்துச்சு. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, கன்சோல் டாட் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். லாக் ஆப்ஷன் கன்சோல் டாட் லாக். ஓகேவா, இங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் போட்டு நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். இந்த டபுள் ஸ்ட்ரிங் உள்ளார என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஆனா ஸ்ட்ரிங் போட்டு தான் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். நீங்க இப்படியே எழுதிட்டீங்க அப்படின்னா இது கன்சிடர் வேல்யூ. ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுக்க கூடாது. சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் கொடுத்து தான் பண்ணணும். இப்படி கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். அதாவது நீங்க கால் பண்ற விஷயம் இங்க வருதா இல்லையா அப்படின்றத செக் பண்றோம். ஓகேவா, இப்ப இதை செக் பண்றதுக்கு இப்படி போறேன், ஒண்ணுமே வரலையே அப்படின்னா இந்த அவுட்புட்டை இந்த இடத்துல பார்க்க முடியாது. ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இது வரைக்கும் எலமெண்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. சோர்சஸ் அப்படின்னா என்னன்றத சொல்லணும். ஓகேவா, இப்ப இன்னொரு டேபு சொல்றோம். இந்த டேபு பேர் தான் கன்சோல். நம்ம சிஸ்டத்துல கன்சோல் போட்டிருந்தா அந்த கன்சோல் இங்க ப்ராப்பரா வரும். ஓகேங்களா, இந்த கன்சோல் கரெக்டா ட்ரிகர் ஆகல அப்படின்னா நம்ம எழுதியிருக்கிற ஃபங்க்ஷன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இங்கே கொடுக்கல, எதுவுமே நான் கன்சோலே கொடுக்கவே இல்லை, எதுவுமே வரலன்னா கொடுத்தாதான் வரும். கன்சோல் டாட் லாக் அப்படின்றது உன்னுடைய மெத்தடை கரெக்டாக நீ கால் பண்ணுறியா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குற ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு மெத்தடும் எழுதும் போதும் அதை எழுதினா தப்பு கிடையாது. ஓகேவா, சரி நான் இதனுடைய வேல்யூ எப்படி நான் எழுப்பீங்க அது செகண்ட். ஓகேவா, இப்ப இந்தியா அப்படின்னா எனக்கு இந்தியா வேல்யூ வரணும். ஓகேவா, இப்ப செலக்ட் கண்ட்ரி அப்படின்னா செலக்ட் கண்ட்ரி தானே வரணும். அப்படின்னா அவன் கண்ட்ரி செலக்ட் பண்ணல அப்படின்றதான அதோடைய மீனிங். அப்படின்னா இதுக்கு வேல்யூ இல்லைன்றத சொல்லணும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் செலக்ட் அப்படின்றது தான் தெரியும். இப்போ அடிஷ்னலா ஒரு ஆட்ரிபியூட் இதில் ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதுல எம்டியா விட்டுணும், ஏன்னா இதுக்கு வேல்யூவே கிடையாது. ஓகேவா, வேல்யூவே கிடையாது. செகண்ட் இதுல இருந்து நம்ம வேல்யூ ஆட் பண்ணுவோம். என்ன வேல்யூ அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஒன்று ரெண்டு கூட கொடுத்துக்கலாம், இல்லை ஐஎன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எப்படி வேல்யூ எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி எடுக்கலாம். நான் சோம்பேறியா இருக்கிறதால நான் காப்பி பண்ணி போடுறேன். ஓகே, இப்படி நான் போட்டு வச்சிருக்கேன். இப்போ வந்துச்சானா ஏதோ வரல. சரி, அது வரவே தேவை, அதனால கன்சல் எதுவுமே போடல. நம்ம எடுத்த உடனே இந்த செலக்ட் போகாம இந்த இடத்துல இருக்கிற நேம் இருக்கா, ஐடி ஒன்று கொடுத்தாச்சு. எனக்கு இந்த இன்புட் டைப்ல நான் என்ன கொடுக்குறோமோ மகாராசா அதை எடுத்து கொடு அப்படின்றத நம்ம கேட்கணும். இன்புட்ல என்ன கொடுத்துருக்கணும், இது கிளிக் பண்ணா என்ன வேல்யூ அது வரும். ஓகேவா, எப்படி வர வைக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா, இதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பழைய மெத்தட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இன்புட் டைப்புக்கும் யூனிக்கான ஐடி ஒன்று கொடுத்துடணும். ஒவ்வொரு இன்புட் டைப்புக்கும் யூனிக்கான ஐடி ஒன்று கொடுத்துடணும். கொடுத்தாச்சு, இந்த ஐடியை வச்சு தான் வேல்யூ எடுக்கும். லைக் இப்போ நம்ம இங்கே வேல்யூ கொடுத்தோமா, அதே மாதிரி தான் இங்கேயும் வேல்யூ அப்படின்ற ஒரு டேக் ஒன்று இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல போய் ஸ்டேட்டை இந்த மாதிரி இந்தியா டெஸ்ட் அப்படின்னா கொடுக்கக்கூடாது. கொடுத்தா என்ன ஆகும்னா, அந்த வேல்யூ தான் இங்கே வந்து உக்காரும். டெஸ்ட் அப்படின்றது இங்கே உக்காரும். இது பிளேஸ் ஹோல்டர் மாதிரி கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒன்று என்டர் பண்ணால் போகணும் அப்படின்ட்டு, இது பர்மனெண்ட் வேல்யூ. இங்கே நீங்கள் வேல்யூன்னு கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஃபிக்ஸ்டாக இங்கே வந்து உக்காந்துச்சு. ஓகேவா, வேல்யூ அப்படின்றத கொடுத்துட்டு எம்டியாக வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த இன்புட் டைப்பில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா அதை நான் எடுத்துப்பேன். எதை பேஸ் பண்ணி எடுத்துப்பேன் அப்படின்னா, இந்த ஐடியை பேஸ் பண்ணி எடுத்துப்பேன்.
இந்த ஐடியோட நேம் என்ன அப்படின்னா நேம். எப்படி நான் இந்த வேல்யூ எடுப்பீங்க, ஆன் கிளிக் பண்ணும்போது சர்வன்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது, இது கிட்ட நான் சொல்றேன் டே இந்த ஐடி நேம்னு இருக்குல்ல இவனுடைய வேல்யூ என்னன்னு பாருங்க. இப்போ நான் நாகராஜ் ப்ரோவோட அக்கௌண்ட்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா, நான் வந்து பிரகாஷ் ப்ரோ கிட்ட சொல்றேன், அவர் போறாரு நாகராஜ் ப்ரோ உங்களுடைய போனை கொடுங்க அப்படின்னு சொல்லி. எதை பேஸ் பண்ணி எடுப்பார்னா அவர் ஒரு பாஸ்வேர்டு போட்டு எடுப்பார், தெரிஞ்சு போயிடுது நமக்கு நாகராஜ் கிட்ட 15 லட்சம் இருக்கு அப்படின்றத பிரகாஷ் ப்ரோ நமக்கு சொல்றாரு. ஓகேவா, எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அவருடைய பர்டிகுலர் யூனிக்கான பாஸ்வேர்டை வச்சு அவரு சொல்றாரு. கரெக்ட் தானே பிரகாஷ் ப்ரோ? 15 இருக்கும்ல, அதுக்கு மேல இருக்கும் ப்ரோ. இதுதான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது. வர நான் இதை கிளாஸ் முடிச்சுட்டு நான் வரேன், கேட்க வேண்டியது இருக்கு. ஓகே பேசுவோம். ஓகே இப்ப ஐடி நேம் அப்படின்றத வைக்கு. சரி, இதை எப்படி எடுக்கிறது ஜாவாஸ்கிரிப்ட்ல அப்படின்னா, ஓகே இங்க இருக்கிற எல்லாமே, ஓகே இந்த ஒரு பேஜ் இருக்குல்ல இது வந்து ஒரு டாக்குமெண்ட், இது வந்து ஒரு டாக்குமெண்ட். ஓகேங்களா, இது கம்ப்ளீட்டா ஒரு பேஜ் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு டாக்குமெண்ட், நியூ டாக்குமெண்ட், இது எல்லாமே டாக்குமெண்ட். ஓகேவா, எனக்கு இந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய இதனுடைய வேல்யூ எடுக்கணும். எதை வச்சு எடுக்க போறேன் அப்படின்னா தேர் ஆர் லாட் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா டாக்குமெண்ட்ல இருக்கிற இந்த எலமெண்டோட வேல்யூவை ஐடி வச்சு எடுக்க போறேன். ஓகேவா, இதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய எலமெண்டோட ஐடி, கெட் எலமெண்ட் பை ஐடி, ஐடியோட நேம் என்ன அப்படின்னா நேம் தான், ஐடியோட நேம் வந்து நேம் தான். ஓகேங்களா, இதை வச்சு என்ன எடுக்க போறீங்கன்னா இந்த வேல்யூவை எடுக்க போறேன். ஓகேவா, இதை நான் கன்சோல் போட்டு வைக்கிறேன், கன்சோல் போட்டு வைக்கிறேன். டாக்குமெண்ட்ல இருக்கிற எலமெண்ட் பை ஐடி நேமோட வேல்யூவை எடுக்க போறேன். இப்ப நீங்க இதுதானமா என்ன சொல்றது, இந்த இடத்துல திரும்ப ஐடி நேம் தான் போடக்கூடாது. ஓகே, அது தப்பாயிடும். ஏன்னா ஐடினாலே ஐடென்டிபிகேஷன் ஒன்னே ஒன்றுதான் இருக்கும், டூப்ளிகேட்னா இருக்கக்கூடாது. இப்ப நான் கொடுக்குறேன் நாகு ப்ரோ கிட்ட 15 லட்சம் அப்படின்னு அடிக்கிறேன், நாகு அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. இப்ப கன்சோலை கிளியர் பண்ணிக்கோங்க, இந்த பட்டன் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணீங்கன்னா சப்போஸ் வேல்யூ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கிளியர் ஆயிடும். வந்துச்சுன்னா இப்ப நாகுன்னு கொடுத்துருக்கேன், நாகு அப்படின்றது இங்க டிஸ்பிளே ஆயிடுச்சு. நம்ம இங்க கொடுக்குற என்ன வேல்யூவா இருந்தாலும் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். ஏன்னா நம்ம இப்ப எதுக்கு நான் எதுவுமே வரவே இல்லை அப்படியே நிக்குதுன்னா இங்க பாரு இன்க்ரீஸ் ஆகுது, 12-13 டைம் ஒரே நேமே நம்ம வாங்கிட்டு. ஓகேவா, ஸோ சிம்பிள் மெத்தட் என்ன அப்படின்னா ஒரு பேஜ்ல இருக்கிற ஒரு இன்புட் டைப்போட வேல்யூவை எடுக்கிறதுக்கு கெட் எலமெண்ட் பை ஐடி, கிளாஸ் நேம், நேமு, இன்புட் டேக் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட் இருக்கு. நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா கெட் எலமெண்ட் பை ஐடி, டாக்குமெண்ட்ல இருக்கிற எலமெண்ட் பை ஐடி வச்சாச்சு, நேம போட்டாச்சு, இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க, கன்சோல் கொடுங்க. இப்போ இதை கிளிக் பண்ணால் எனக்கு நேம் வந்துடுச்சு. ஓகேவா, புரிஞ்சிடுச்சா? ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அண்ணா அண்ணா, ஃபர்ஸ்ட் ஈவென்ட்ன்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இப்போ ஈவென்ட்ன்றது அப்புறம் ஆன் கிளிக்குன்னீங்க அப்புறம் ஆன் சேஞ்சுன்னீங்க அப்படியே ஒன்று ஒன்றா போயிட்டீங்களாண்ணா, ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ண மாதிரியே தெரியலையாண்ணா. எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா இல்லை எல்லாருக்கும் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்லை நான் ஈவென்ட்ன்னீங்களா, இப்போ எது நான் ஈவென்ட்டு நம்ம ஒன்னொன்னா பாக்கலாம் இல்லனா? டேய் ஒன்னொன்னா தான் பாத்துட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும். இதுல ஆன் ஈவென்ட்லயே ஈவென்ட் வந்து நம்ம ரெண்டு டைப் பார்க்க போறோம், அதுல இப்ப ஆன் கிளிக் பார்க்க போறோம். ஈவென்ட் நிறைய இருக்கு இருக்கு. ஓகே, ரொம்ப யூஸ் பண்றது இந்த இது, இது ஏதேதான் அது டைப் பண்றேன். இப்ப
ஒரு 15 டைப் நம்ம மெயினா யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கற மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்கனா கரெக்ட்டானா? இல்ல ஆன் டிடி செஞ்சு அக்சன் இதுதான் ப்ளர் ஆன் ப்ளர் நியர் வேணும்னா அது பார்த்துக்கலாம். இவ்வளவு தர ஈவென்ட் இருக்கு ஓகேவா? ஈவென்ட்ல ஆன் சேஞ்ச் எப்ப யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறதுக்காக இத போட்டுட்டு திரும்ப பேக் டு ஃபார்ம் கிளிக்குக்கு வந்தாச்சு. இந்த கிளிக்ல வேல்யூவை எப்படி எடுப்போம் அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு அதுதான் நான் இப்ப வந்து இங்க ஆன் சேஞ்ச்னு போட்டு சம்திங் எழுதுனீங்களா அது அப்படிதான் எழுதணுமா இல்ல காமனா இது வேணா எழுதிக்கலாமா? இந்த கெட் கண்ட்ரி வேல்யூ அது ஓனா எழுதுறதானா? இது லெஃப்ட் சைடு இருக்கிறது என்ன இருக்கோ அதை தான் கொடுக்கணும். ரைட் சைடு யூசர் டிஃபைன் ஆர் டெவலப்பர் டிஃபைன். இந்த நான் ஒரு 10-15 டைம் கிட்ட இந்த மாதிரி ASDS போட்டுருக்கேன். ஓகே நான் இல்ல இதுல நம்ம பாக்குறதுனால புதுசா இருக்கறதுக்காக கேட்டேன். ஓகே எல்லா இடத்துலயும் ஒண்ணே ஒரேதான். ஓகே ஓகே நான் இப்ப நம்ம மேல என்ன கால் பண்ற அதாவது அங்க போடுறோமோ அதுதான் இங்க ஃபங்ஷன்ல எழுதணும் கரெக்ட்டானா? கரெக்ட். லாஸ்ட் டைம் ரெக்கார்டிங் வீடியோ இல்ல அதனால நீ தப்பிச்சேன். இன்டர்நெட் போய் போய் பழைய வீடியோ பாடுறான்னு சொல்றேன். இங்க என்ன குடுக்குறீ ஏடா நீ ஒரு ஃபங்க்ஷன் இங்க போடுற புரியுது ஒண்ணு கிடையாது. வீட்டுல காது குத்துன்னு சொல்றேன் நான் வரேன் கல்யாணம் நடந்தா நான் கேப்பனா கேட்க மாட்டேன். ஏடா காது குத்துன்னு சொல்லிட்டு கல்யாணம் வைக்கிறியே அப்படின்னு கேப்பனா கேட்க மாட்டான். இங்க காது குத்துன்னு சொன்னா மண்டபத்திலையும் காதுதான் குத்தணும் சரியா? ஓகே அண்ணா. ஓகே அண்ணா இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் இருக்கு ஓகேவா? ஆன் சேஞ்ச் என்ன அப்படின்னா எந்த இடத்துல நீங்க இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கூட ஆன் சேஞ்ச் யூஸ் பண்ணலாம். பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்டிவ் ஓகேங்களா? செலக்ட் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இதனுடைய வேல்யூ வேணும் அப்படின்னா பேரண்ட்டை கால் பண்ணணும். இதை கால் பண்றோமா இல்லையா அப்படின்றத ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு தான் ஒரு கன்சோல் ஒன்று போட்டுக்கணும். கன்சோல் எதுக்காக அப்படின்றத தான் நம்ம சொன்னோம். அலர்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்டர்பா இருக்கும். நீ ஒரு ஒரு டைமும் ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு வர மாதிரி இருக்கும் ஓகேவா? அது தேவையில்ல கன்சோல் ஆக போட்டுக்கோங்க. பேக் டு ஃபார்ம் நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டு அந்த எலமெண்ட்டுக்கு வேல்யூ இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேல்யூ இல்லை அப்படி லாஸ்ட் கிளாஸ் நீ வரலையா ஜேஎஸ் நடத்தும்போது? ஆனா லேசா தான் நான் இன்டர்வ் கொடுத்தீங்கண்ணா. டேய் ஏன் லேட்டா கொடுத்தோம் லைட்டாவா கொடுத்த? அது இன்ட்ரோ இது நம்ம இனிமே பாப்போம்னு சொன்னதுனால. டேய் நான் கான்செப்ட் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணனேடா. இது அதுக்கு நீங்க தானே ஆன்சர் பண்ணீங்க டிஸ்ப்ளே இன்னு சாரி பிளாக் அப்படி இப்படின்னு ஓகேவா? இப்பயுமே இதுவுமே பேசிக் தான். என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு விஷயத்த கிளிக் பண்ணா ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ் சும்மானா நடக்காது. அதுக்கிட்ட நம்ம சொல்றோம் இந்தந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வான்னு. ஃபர்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னா வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணணும்? ஒரு ஒரு ஃபார்ம்ல மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையான்னு அதுக்கிட்ட போய் கேட்க முடியாது. அப்ப என்ன செய்யும் அப்படின்னா அதனுடைய ஐடியை வச்சுதான் வேல்யூ எடுக்கும். லாஸ்ட் டைம் நான் சொல்லும் போது ஐடியை வச்சு வேல்யூ எடுக்கும் ஆனா அது எப்படி எடுக்கும்னு சொல்லல ஓகேவா? அதுக்குதான் சொன்னேன் இது எல்லாமே ஒரு ஒரு டாக்குமெண்ட். எனக்கு இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற இந்த இன்புட் டைப்போட வேல்யூ வேணும் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ஐடி கண்டிப்பா இருக்கும். நம்ம நேரம் பார்த்து கொடுக்காமையும் இருப்பானோ நான் சொல்லல. ஐடி பேரே இன்புட் ஓகே. அப்படின்னா நம்ம தாராளமா கேவலமா நேம் வச்சுக்கலாம். கூகுளே இப்படிதான் வச்சிருக்கலாம். இந்த இன்புட்டோட வேல்யூவை வச்சு எப்படி எடுக்கலாம்? டாக்குமெண்ட்டு கெட்டு எலமெண்ட் பை ஐடி இன்புட்டு எனக்கு இதனுடைய வேல்யூ வேணும் அப்படின்னு எடுக்கலாம் ஓகேவா? இப்பயும் சொல்றேன் இதுவுமே பேசிக் தான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா? இதை இப்போ நம்ம உடனே இங்க போக போறது இல்லை. இன்னும் ஜாவா ஸ்கிரிப்டோட டேட்டா டைப்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு ஓகேவா? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் இந்த ஒரே ஒரு ஃபீல்டுக்கு நீங்க ரெட் கலர்ல தக 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 தகன்னு எரிய வைக்க முடியும். புரியுதா? ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயத்துக்காக யூஸ் ஆகும். எல்லா இடத்துலயுமே ஆன்கிளிக் ஆன்கிளிக் ஆன்கிளிக்னு ஒர்க் ஆகாது. இப்போ ஒரு செலக்ட் பாக்ஸ் இருக்கு அதுல நான் வேல்யூ எடுக்கணும்னா ஆன்கிளிக் ஆன்கிளிக் எதுக்கு ஆன்கிளிக் ஓகேவா? ஆன் கிளிக் அப்படின்றது ஏதோ ஒரு ப்ராசஸை நீ கொடுத்து முடிச்சுட்ட அதுக்கப்புறம் எனக்கு அதுலேருந்து வேல்யூ வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம்.
இப்ப கீ பிரஸ் ஒண்ணு இருக்கு. கீ பிரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க இதை பிரஸ் பண்ணும் போதே ஒரு ஈவெண்ட் நடக்கணும். அது எதுக்காக நான் கீ பிரஸ் வந்து இந்த இடத்துல நடக்கணும் அப்படின்னா, சொல்லலாம் நீங்க சப்போஸ் வந்து இந்த இடத்துல வெறும் லெட்டர் மட்டும்தான் கொடுக்கணும், அதாவது ஆல்பாபெட்டிக் லெட்டர் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னா, அதை மட்டும் நம்பர் கொடுத்துட்டீங்க என்டர் பண்றீங்க அப்படின்னா, யூ என்டர் த நம்பர், நம்பர்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம அலர்ட் வர வைக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து ஆன் கிளிக் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தேவையே கிடையாது. எனக்கு வேற இடத்துக்கு வரும்போதே இதனுடைய வேல்யூ வரணும். அப்ப என்ன பண்ணலாம், வந்துட்டு உடனே இங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்னா சொல்லக்கூடாது. அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்கா, இதுக்கு ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்கானா, இருக்கு. அந்த ஈவெண்ட் பேரு தான் ஆன் சேஞ்ச். இந்த இடத்துல இருந்து நான் வெளியே வந்தாலே சேஞ்ச் ஆயிடுது, அந்த இடத்துல இருந்து நான் வேற இடத்துக்கு வரேன் அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் இது இந்த இடத்துல தங்கிட்டு இருந்தது, இந்த பாக்ஸுக்குள்ளார தங்கிட்டு இருந்தது. இப்ப அது என்ன சொல்றதுன்னா, ரீலொகேட் ஆகுது. நீங்க இங்க வெளியே எடுத்துட்டு வந்தானா கணக்கு கிடையாது, உங்களுடைய மவுஸ் அங்கதான் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அது இன்னும் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. இங்க நீங்க வெளியே வந்து கிளிக் பண்ணா அந்த இடத்துல இருந்து வந்தாதான் அது ஆன் செய்யும். இப்ப இன்னும் பெட்டரா சொல்லணும் அப்படின்னா, ஆனா அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள ஈவெண்ட்னு போட்டிருக்கீங்களா, அதுல என்னன்னா போடணும், ஏதோ ஈவெண்ட் ஐடியை போடணுமாண்ணா. ஓகே, இது டேய் நீ லாஸ்ட் கிளாஸ் ஒழுங்கா கவனிக்கல, அது கிளீனா தெரிஞ்சிருச்சு. நான் சரி ஓகே, நான் இல்ல நான் நீங்க அது அதுவும் இதையும் பார்த்து குழப்பிக்கிட்டேன். நான் அந்த கோடையும் இந்த கோடையும் தெரியுது, பார்த்தாலே தெரியுது. கெட் நேம் வேல்யூ அப்படின்னு எழுதுற ஆன் சேஞ்ச் பண்ணும்போது கெட் நேம் வேல்யூ அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணனும் சொல்றேன். ஓகேவா? எல்லாத்தையும் அழிச்சிருங்க, நான் அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் function super na super na ipdi thana ipdi onnu ponnu. okay va, function e get name value idu eppo work aagum appadina inda text box a vittu unnudaiya mouse veliye vandhaadha work aagum. okay va, ipo paarenga on click la namba edho eludra, sorry on click la namba edho eludra, servant is not defined. servant is not defined appadina inga namba define panni vechirukom. ஓகேவா? சரி, டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம் சர்வன்ட்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கான் அவன் வருவான் அப்படின்ட்டு. ஆனால் கிளிக் பண்ணால் எதுவுமே நடக்காது, ஏன்னா நம்ம இன்னும் இங்கே எதுவுமே பண்ணவே இல்லை, ஸ்கிரிப்டில் எதுவுமே எழுதவே இல்லை, டிஃபைன் பண்ணவே இல்லை. ஓகேவா? அதனால இது ஒரு எரர் அடிக்கும், இதை ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? இப்போ இதை கிளிக் பண்ணால் வேல்யூ எடுத்தீங்களே, இப்போ எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, இந்த பாக்ஸில் இருந்து வெளியே வந்தாலே நமக்கு அது என்ன வேல்யூன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்லீப்பர் செல்லு இருக்கிறான், அவன் பேரு தான் கெட் நேம் வேல்யூ. கெட் நேம் வேல்யூ இங்க நம்ம இப்படி கன்சோல் லாக் போட்டு, இது எதுக்கு நான் கன்சோல் லாக் போறேன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் உள்ள வருதான்னு செக் பண்றதுக்கு அதை நான் போட்டுக்கேன். இப்ப இதை வச்சுட்டு வெளியே வந்துச்சா, ஒரு கோடு வந்துச்சு, கோடு வந்துருச்சு, வேல்யூ வரணுமே. வேல்யூ எடுக்கணும்னா என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், டாக்குமெண்ட் டாட் ஓகேங்களா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இப்ப பாருங்க, டெஸ்டிங் பை கான் நான் கொடுத்துட்டு வெளியே வந்த உடனே வந்துச்சு. ஓகேங்களா, டெஸ்டிங் பை கான் நான் இங்க செலக்ட் பண்ண உடனே வந்துச்சுங்களா. இப்போ இது ஆன் சேஞ்ச், இங்கே இருந்து இங்கே வருது, சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த இடத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறமே இது. ஓகேவா?
இது எல்லா டைமே யூஸ் ஆகுமா அப்படின்னா, ஒரு சில ஃபார்ம்ஸ்ல வந்துட்டு நீங்க நல்லா யோசிச்சு பண்ணலாம். ஒரு இடத்துல வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் நேம் வந்து மூணு கேரக்டருக்கு கீழே கொடுத்துருந்து நீங்க வெளியே வந்தாலே சொல்லிடும் என்ன அப்படின்னா, என்டர் வேலிட் இமெயில், சாரி இந்த ஸ்ட்ரிங் வந்து கண்டிப்பா மூணு கேரக்டர் மேல இருக்கணும். அதெல்லாம் எப்படி பண்ணிருப்பாங்கன்னா, இந்த இது வச்சு பண்ணிருப்பான், வெளியே வரும்போது அதனுடைய கவுண்ட் எல்லாம் எடுப்பான். ஓகே, அதெல்லாம் நம்ம டெப்தா பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஈவெண்ட். ஈவெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது ஒரு சில விஷயத்த பர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்குன்னு ஒரு ஆக்ஷன் சேரும், அதுக்குன்னு ஒரு ஆக்ஷன், அதான் ஃபங்க்ஷன் ஒன்று எழுதும். அந்த ஃபங்க்ஷன்ல நீ இதெல்லாம் பண்ணணும், பிரகாஷ் ப்ரோக்கிட்ட நம்ம சொல்லி நாகராஜ் ப்ரோக்கிட்ட போய் நம்ம செக் பண்ற சொல்ற மாதிரி நீங்க இந்த விஷயம் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ப்ராசஸ் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? கடமைக்குன்னு ஜாவாஸ்கிரிப்ட் பாத்தீங்க அப்படின்னா, சத்தியமாக ஒரே நிமிஷம் ரெக்கார்ட் ஆகும் நாளைக்கு நான்